நமஸ்கார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோல வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம உடம்பல இருக்கிற கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா அத நேச்சுரல் மெத்தட யூஸ் பண்ணியே அந்த கெட்ட கொழுப்பை எப்படி குறைக்கணும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ப்ளட்ல ரத்தத்துல பாத்தீங்கன்னா மூணு விதமா இருக்கும் அதாவது நீங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட் ஹாஸ்பிடல்ல போய் எடுத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ரிப்போர்ட்ல போட்டுருப்பாங்க HDL கொலஸ்ட்ரால் அப்படினு HDL கொலஸ்ட்ரால் அப்படினா என்ன அப்படினா நல்ல கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அத நாம நல்லா மெயின்டெய்ன் பண்ணனும் அதுக்கு ஏத்தபடியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்து சாப்பிடணும் அது வந்து HDL கொலஸ்ட்ரால் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா LDL கொலஸ்ட்ரால் போட்டுருக்கோம் இது கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் அதே மாதிரி இன்னொன்னு ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படினு போட்டுருப்பாங்க இந்த மூணு சேர்ந்தது தான் அந்த ப்ளட் டெஸ்ட்ல வரும் இந்த LDL ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா அந்த ரெண்டையும் நம்ம கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கறோம் அது கொஞ்சம் ஹை ஆனா கூட நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம குறைச்சுக்கணும் இந்த கெட்ட கொழுப்பு நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வெச்சுக்கலன்னு வெச்சுக்கோங்களே அது வந்து அந்த ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்ல கொண்டு போய் நம்மள விடும் பின்னாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நல்ல கொழுப்பை நம்ம ஜாஸ்தியா வச்சுக்கிறோம் இப்ப நான் செய்ய போற இந்த ரெமெடி இந்த ட்ரிங்க் இருக்கு இல்லையா இது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் சூப்பரா குறைக்கும் ரெண்டே வாரத்துல நீங்க வந்து உங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால குறைக்கலாம் இந்த ரெமெடி வந்து கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல இருந்து குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நல்லா வெயிட் லூஸ் பண்ணலாம் வெயிட்டை குறைச்சு நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங்காவும் ஃபிட்டாவும் வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இந்த நேச்சுரல் ரெமெடியை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா நம்ம உடம்புல இருக்கிற ஜாஸ்தியா இருக்கிற வெயிட்டையும் நம்ம குறைக்கலாம் அதே சமயம் நம்ம ரத்தத்துல சுகர் அளவு இருக்கு இல்லையா அந்த சர்க்கரையோட அளவையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அதனால இது வந்து இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது உங்க உடம்புல ரத்தத்துல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் நீங்க குறைக்கலாம் நீங்க என்னோட சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது வந்து என்ன இந்த மாதிரியான ஹெல்தி வீடியோஸ் போடுறதுக்கு என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் முதல்ல வந்து இந்த சூப்பரான நேச்சுரல் ரெமெடி நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு நான் முதல்ல காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து இதை எந்த டைம்ல நம்ம குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ரெமெடி பண்றதுக்கு முதல் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா ரெண்டு கார்லிக் பவுட்ஸ் ரெண்டு பூண்டு பல்லு எடுத்துக்கோங்க முதல்ல இந்த பூண்டு இருக்கு இல்லையா அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து அதை இடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இது ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க எப்போ நீங்க வந்து பூண்டு யூஸ் பண்ணாலும் சரி முதல்ல வந்து தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க விட்டுறணும் இது ஏன் தெரியுமா யூஸ் பண்ண முன்னாடி 10 நிமிஷம் விடுறதுனால அதுல ஆலிசின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான என்சைம் ஒன்று கிரியேட் ஆகுது அது நம்ம கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்டவ்ல ஒரு 1/2 கப் தண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை பாயில் பண்ண போறேன் இந்த தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல இந்த பூண்டு போட்டுக்கலாம் அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னது அப்படின்னா இஞ்சி நான் வந்து ஒரு 1 இன்ச் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி யூஸ் பண்றேன் நீங்க எப்போ இஞ்சி யூஸ் பண்ணாலும் சரி முதல்ல அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த இஞ்சி தோல் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனை வரும் அதனால தோலை எப்பவுமே எடுத்துடணும் இந்த இஞ்சியவும் நல்லா இடிச்சுட்டு அதையும் இந்த பாயில் ஆகிட்டு இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதோட சேர்த்து போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு சின்னமன் அதாவது பட்டை வேணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டை வெரைட்டி இருக்கு மார்க்கெட்ல கடையில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி விற்கும் நம்ம ஊர்ல யூஸ்வலா பாத்தீங்கன்னா காசியா அப்படிங்கிற ஒரு சின்னமன் கிடைக்கும் அது வந்து அவ்வளவா உடம்புக்கு நல்லது இல்லை அது வந்து சின்ன குவான்டிட்டியில சாப்பிட்டா பரவாயில்ல நம்ம டெய்லி குடிக்கும் போது அது நல்லது இல்லை உடம்புக்கு ரொம்ப நல்ல சின்னமன் எது அப்படின்னா ஸ்ரீலங்கன் ரோல்டு சின்னமன் தான் ரொம்ப நல்லது அதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே லிங்க் தரேன் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து 1/2 கப் தண்ணி ஊத்தினோம் இல்லையா இது நல்லா கொதிச்சுட்டு 1 கப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நம்ம இதுல வந்து பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா பூண்டு வந்து நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கும் நம்ம பாடி ஃபேட்டை நல்லா டிக்ரீஸ் பண்ணும் இது வந்து என்ன அப்படின்னா இந்த பூண்டோட மகிமை என்ன அப்படின்னா நம்மளோட கிளாக்டு ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா அதாவது கொழுப்பு அடைச்சிருக்கிற ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அதுல உள்ள அந்த கொழுப்பை எல்லாத்தையும் கரைக்கும் ஜிஞ்சர் இருக்கு இல்லையா இஞ்சி வந்து ஆக்சுவலி நம்ம லிவருக்கு ரொம்ப நல்லது நம்ம கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது நம்ம பிளட் சுகர் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு இருக்கு இல்லையா அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளோட பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது நம்ம சின்னமன் பட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுமே வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அது வந்து அவங்களுடைய சர்க்கரையுடைய அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்கும் அதே சமயத்துல நம்ம மெட்டாபாலிசம் வந்து அது ஜாஸ்தி பண்ணும் அதனால நம்ம வந்து ஃபாஸ்டா வெயிட்டை குறைக்கலாம் இப்ப வந்து இந்த தண்ணி கொதிச்சு நல்லா 1 கப்புக்கு கம்மியா ரெடியூஸ் ஆயிடுச்சு இப்ப இதோட வந்து நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 1/2 லெமனை வத்துட்டு அதை நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்க போறேன் முதல்ல
இப்ப அந்த லெமனை அந்த தண்ணியில போட்டுட்டு உடனே வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிரணும். ஏன்னா வந்து லெமனை போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லா வெச்சு ஸ்டவ் வெச்சு குக்க பண்ண கூடாது. நாம இமிடியேட்டா ஆஃப் பண்ணிரோம். ஹீட்ல இருந்து எடுத்துறணும். இந்த லெமன் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படினா நம்ம ஆர்டரிஸ் அந்த இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நல்ல ஃப்ளெக்சிபிளா ஆக்கும். அதுல அடைப்பு எதுவும் வராம கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஓரளவுக்கு நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா இத ஒரு கப்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அதாவது இது கொஞ்சம் ஸ்ட்ராங் டேஸ்டா இருக்கும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சிலருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ஹனியோ இல்ல கொஞ்சம் வெல்லமோ போட்டுக்கோங்க. ஆனா வந்து அது ஆப்ஷனல் தான். அப்படியே குடிக்க முடிஞ்சதுன்னா அப்படியே குடிங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா எப்ப குடிச்சா இது ரொம்ப நல்லது அப்படினா அதை இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இந்த கொலஸ்ட்ரால் ரெமெடியை குடிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் எப்ப தெரியுமா? காலையில வெறும் வயித்துல குடிக்கணும். காஃபி டீ பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட முன்னாடி வெறும் வயித்துல குடிக்கணும். 7 நாள் தொடர்ந்து இதை குடிங்க. உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் இது குறைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஃபாஸ்டா வெயிட்டை குறைக்கலாம். இந்த ரெமெடியை வந்து வெறும் வயித்துல 7 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்க பிளட் டெஸ்ட் பண்ணுங்க உங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அந்த அளவுக்கு பேட் கொலஸ்ட்ரால் உங்க உடம்புல குறைஞ்சிருக்கும். எல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த ரெண்டுமே குறைஞ்சிருக்கும். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன தெரியுமா? நீங்க வந்து இது ஒரு வாரம் இல்ல 2 வாரம் குடிக்கலாம். ஆனா ஒரு ஸ்ட்ரெச்ல வந்து 2 வாரத்துக்கு மேல நீங்க குடிக்க கூடாது. சோ இந்த நேச்சுரல் ரெமெடியை யூஸ் பண்ணி உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹெல்த்தியா ஃபிட்டா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை என்னோட அடுத்த வீடியோல பாக்குறேன். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.